வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கோம் பாய். சார், இப்போ நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து ஃபார்மர் வந்து பண்ணியிருக்காங்க சார், மிஸ்டர் தண்டா இதை பண்ணிக்கிட்டுருந்தேன். இப்போ வந்து நம்ம ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசுமை பாரத கம்பெனியில் வந்து செம்மரம் வந்து பிளான்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க சார். வணக்கம் சார். கிருஷ்ணமூர்த்தி சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் பாய். நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கு வந்து செம்மரம் வந்து எப்படி சார் இருக்கும் சார்? கிளைமேட்டுன்னு சொல்கிறக்காட்டும் நம்ம இடத்துல ஒத்து வருது. சரி, மரங்கள் நல்லாயிருக்கு, ஒன்றும் அதிகமாக சாகலை. ஓகே சார். ஒரு 800 மரம் வச்சதுலேயே ஒரு 20 மரம் 30 மரம் தான் அதாச்சு, லேட்டாச்சு. சரி, அப்புறம் திருப்பி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறப்போ அது போட்டு நல்லாயிருக்கும். சரி, மற்ற விவசாயம்லாம் பண்ணோம்னு சொன்னால் நம்ம கஷ்டப்பட்டு 3 மாதம் சிரமம் பண்ணி லேபரு கூலி எல்லாம் கொடுத்து செஞ்சாலும் கூட உற்பத்தி பண்ணி கொண்டு போகிறப்ப ரொம்ப விலை குறைஞ்சி போயிடுது. சரி, டோட்டலாக கனெக்ட் பண்ணி பார்த்தா மைனஸில் தான் நிற்கும். இந்த செம்மரம் வந்து நிலத்தையும் காப்பாற்றணும், அதே சமயத்தில் நமக்கு ஒரு வருமானமும் வரணுன்றப்போ இந்த செம்மரம் வந்து ஒரு நல்ல திட்டமாக தூண்டுச்சு. மேற்கொண்டு ஒரு பெரிய ஆசையும் தூண்டுச்சு, நம்மளும் ஒரு பணக்காரன் கோடீஸ்வரன் அப்படின்னு ஒரு எண்ணமும் வந்தது. சரி, நம்ம முயற்சி பண்ணலாம் நினைக்கிறேன். அறிமுகம் கிடைச்சிருக்கோம். ஓகே சார். அதை நாங்கள் பயன்படுத்தி இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். நல்லா இருக்குது. ஓகே சார். அது ஒரு உயிரோட்டமாக இருக்குது, எல்லாத்தையும் நம்ம போய் பார்த்து டெய்லி பார்த்து செஞ்சு இது பண்ணுறப்போ. ஓகே சார். மேற்கொண்டு மெயின்டெனன்ஸும் ஒன்றும் அதிகமாக இல்லை. சரி சார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே சார். கவனிக்கணும். ஓகே சார். அந்த கலைகள் மட்டும் கொஞ்சம் அந்த செடிக்கிட்ட மட்டும் எடுத்து விட்டு செஞ்சு. சரி சார். 4 மாதத்துக்கு ஒரு தடவை உழுது விட்டால் கூட. சரி சார். நல்லாயிருக்கு. இப்போ எங்கள் ஸ்டாஃப் வந்து சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிங்களா சார், இல்லை முன்னாடியே இதில் ஒரு இதை பற்றி எதுவும் பிளானிங் பண்ணியிருந்தீங்களா சார்? இல்லை, மரங்கள் நடணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஓகே சார். அப்போது அதுவும் அறிமுகமாகி 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் உங்கள்கிட்ட மேற்கொண்டு தொடர்பு வந்து. சரி, இந்த காரியம் பண்ணோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சது. ஓகே. ஆனால் இருந்தாலும் நல்ல குவாலிட்டி பிளான்ட் கொடுக்குறப்போ அதில் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அதுக்கான செலவு பண்ணுறோம். சரி அப்படின்னு வந்து என்னுடைய நண்பர் ராமசுப்பு அவர் தான் இந்த காரியத்தை முதல்ல செஞ்சார். ஓகே சார். அவரும் ஒரு 6 ஏக்கர் வரைக்கும் போட்டிருக்காரு. ஓகே சார். தென்னை மரமும் உங்களோட இந்த செம்மரமும் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து தான் நானும் ஒரு சரி அவரே பண்ணுறப்ப நம்மளும் பண்ணாம. சரி சார். இந்த 12 வருஷங்கிறது சாதாரணமாக ஓடிடும். சப்போஸ் என்னுடைய பேரனுக்கு அவன் ஒரு கோடீஸ்வரனாக வாழணும், நல்லா வாழணும்னு ஒரு ஆசை. ஓகே சார். நம்ம பீரியடு இப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் அவனுக்கும் நல்லா வழிகாட்டு செய்வோம். சரி, எல்லாம் சரி. வருமானம் வருதோ இல்லையோ இந்த ஒரு 2000 மரங்கள் வச்சு செஞ்சு வர்றப்போ இதுலேருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் வந்து மற்றவங்களுக்கு பயன்படுது, அது ஒரு பரம திருப்தியாக இருக்குது எனக்கு. மானசீகமாக எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. வருமானம் ஒரு பக்கம் கொடுத்தாலும் இந்த நம்மளுடைய தட்பவெப்பநிலை சீர்படுத்தி ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும், அது இந்த பிளான்ட் கொடுக்குது. ஓகே சார். அதில் ஒரு திருப்தி இருக்குது. சரி சார். வருமானமும் கிடைக்கும். சரி, அதனால் பண்ணுறோம். வாட்டர் லெவல்லாம் நீங்கள் எப்படி சார் கொடுக்குறீங்க? அதுதான் வந்து என்ன செடி வந்த நேரமா இல்லாட்டி எங்கிட்ட இருந்த நேரமானு எனக்கு தெரியல. சரி, ஆரம்பத்தில் தண்ணி இல்லைன்னு சொல்லி பேசாமல் ஒரு போர் போட்டேன். சரி சார். போர் போட்டதில் அது தண்ணி கொஞ்சம் தான் கிடச்சிது. சரி, நாங்கள் தண்ணி இல்லைன்னு நினச்சிட்டே பேசாமல் விட்டுட்டோம். சரி, ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தென்னை மரத்துக்கு எடுத்து விடலாம்னு சொல்லி எடுத்து விட்டு பார்த்தா அது டெய்லி காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 நேரத்துலேயும் 2 மணி நேரம் தண்ணி ஓடுச்சு. சரி, அதுக்கப்புறம் தான் இந்த பிளான்டேஷனுக்கு இதுக்கு தண்ணி அதிகமாக தேவையில்லை. சரி அப்படின்னு சொன்னோட சரி இதையும் நம்ம முயற்சி பண்ணுவோம். சரி சார் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்குது. இப்போ வந்து அந்த 10 பத்தரை கோடி நிலமும் இந்த தண்ணியை வச்சே நம்ம மரங்கள் போட்டுடலாம்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, அதனால் இப்போ இது பண்ணுறேன். இன்னொரு 3 மாதம் கழித்து அங்கே இது பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி வந்து மல்பெரி செடி போட்டேன். ஓகே. லீஸ் பண்ணி லீஸுக்கு லேண்ட் எடுத்து ஒரு 10 ஏக்கர் வரைக்கும் எடுத்து செஞ்சேன். சரி சார். அது 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் 110,000 ரூபா வருமானம் வருது. சரி, சமயத்தில் அது பூராமே போனாலும் போயிடுது. சரி, அதெல்லாம் பார்த்து அடி வாங்கணும்னு தான். சரி, இதில் கொஞ்சம் செய்வோம். சரி, அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் செய்யலாம். நல்லாயிருக்கு. சரி சார். இப்போ நம்ம மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல நினைக்கிறீங்க? அதான் நம்மகிட்ட ஒரு 5 ஏக்கர் இருந்தால் 3 ஏக்கர் இது போட்டுட்டு 2 ஏக்கர் நம்மளுக்கு பொழப்பு ஓட்டணும்னா வேறு ஏதாவது செய்யலாம். சரி, 3 ஏக்கர் கேரண்டியாக கொடுக்கும், அதனால் எல்லாருமே மாறலாம். சரி சார். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த ஏரியாவில் தண்ணி கம்மி. ஓகே சார். அதனால் வந்து தண்ணி இல்லாத இடத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மரங்கள் வச்சு நம்ம பலன் தரலாம். சரி சார். நம்ம ஃபீல்டு ஸ்டாஃப் எப்படி சார் மாதம் மாதம் உங்களுக்கு வந்து எல்லாம் வராங்க? அவங்க நேர்லேயும் வந்து பார்க்குறாங்க, ஃபோன்லேயும் கான்டாக்ட் பண்ணிடுறாங்க, என்ன வேணும் எதுன்னு கேட்குறாங்க. சரி, நல்ல கைட்லைன் பண்ணுறாங்க. சரி, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, எல்லா பக்கம் பிளான்ட் கிடைக்கும் போது நீங்கள் மட்டும் குவாலிட்டியான பிளான்ட் தேர்வு செய்ய காரணம் என்ன சார்? நிறைய பிள்ளைகள் பெற்றுக்குறோம், நல்ல பிள்ளை பெற்றுக்கணுங்கிறப்ப தான் பிரச்சனையே வரும். நம்ம நல்லா வாழணும், நல்ல சிந்தனையோடு வாழணும். இன்றைக்கி பூமிக்கு தேவை, புண்ணிய புருஷர்கள் தேவை. அந்த நான் கான்செப்டில் நான் எப்போவுமே இருக்கேன். இதுக்காண்டி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இதனுடைய பர்சனல் மூமெண்ட்டு, வருஷத்துக்கு ஆடி 18ஆம் தேதி 8 கர்ப்பஸ்திரீ பெண்களை கூப்பிட்டு
ஸ்ரீமந்த பூஜைங்கிறது ஒன்று செய்கிறேன். அது என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போதே நல்ல குவாலிட்டி விஷயங்களை வேதங்களை அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடணும். மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறந்த பிற்பாடு அவனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் கேட்பானா கேட்க மாட்டானா கிடையாது. இது வந்து ஒன் வே டிராஃபிக் தான். அந்த கர்ப்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு அவங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும், தெய்வீக புருஷராக இருக்கணும், ஐஸ்வர்யம் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொன்னால், நீ இது இதெல்லாம் இப்படி செய்யணும்னு சொல்கிறப்ப அவள் உடனே அடாப்ட் பண்ணுறான். ஏன்னா இது ஏன் குழந்தை, ஏன் குழந்தை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னபடி கேட்குறாங்க. அந்த மாதிரி 18 வருஷம் இப்போ செஞ்சுருக்கோம். 144 குழந்தைகள் பிறந்திருக்கு. 2 குழந்தைகள் ட்வின்ஸு, 146 குழந்தைகள். 146 குழந்தைகளும் சம் வாட் எக்ஸ்ட்ராடினரி டு அதர்ஸ், ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. அதை நான் பண்ணுறப்போ நீங்கள் ஒருத்தர் இப்படி பிளான்ட்டு கொடுத்து அது இப்படி இப்படிலாம் நீங்கள் தயாரித்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், தரமான மரம் தான் இருக்கும். இதுவும் மரம் தான், அதுவும் மரம் தான். நம்ம இனிஷியல் எப்படி கொண்டு வர்றோமோ அதுதான் மரம். இந்த ஆரம்ப ஜீன்ஸ் எப்படி இருக்கோ அதுதான் நல்லா வளரும். அந்த கான்செப்டில் நீங்கள் பண்ணுறப்ப நல்லா பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.